ஹே காய்ஸ், என் பேர் புஷ்பராஜ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ட்விட்டரில் வந்து பெரிய பெரிய ஆக்டர்ஸ், செலிப்ரிட்டிஸ் இவங்கெல்லாம் அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு பக்கத்தில் ஒரு ப்ளூ டிக் இருக்கும், பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ப்ளூ டிக்கை நம்மளால் வாங்க முடியுமா அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஸோ இப்போ அது முடியும், எப்படின்னு கேட்குறீங்களா? அதை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, ட்விட்டரை யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவான் வில்லியம்ஸ், பிஸ் ஸ்டோன், நோவா கிளாஸ் அப்படின்ற மூணு பேர் சேர்ந்து 2004 ட்விட்டர் அப்படின்ற கம்பெனியை ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஆரம்பித்தப்போ பார்த்தீங்கன்னா, அதை பப்ளிக்லாம் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ பெரிய பெரிய கார்பரேட் செக்டார், பிராண்டு, ஆர்கனைசேஷன் இவங்களுக்காக ஆரம்பித்த ஒரு கம்பெனி. ஸோ அப்படி போய்கிட்டு இருக்கும்போது அப்புறம் என்ன பண்ணாங்க, சரி இதை வந்து இண்டிவிஜுவலும் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி மாற்றலாம்னு சொல்லிட்டு தனி மனிதனும் இதை ஆக்சஸ் பண்ணுற மாதிரி மாற்ற ஆரம்பிக்கிறாங்க. ஸோ பப்ளிக்காக மாற்றுறாங்க. அதுக்கப்புறம் நிறைய பப்ளிக் அக்கௌண்ட் க்ரியேட் ஆகுது அதில். ஸோ அப்படியே போய்கிட்டு இருக்கு. ஸோ ரீசண்டாக எலான் மஸ்க் அப்படின்ற ஒருத்தர், உங்கள் எல்லாருக்குமே தெரியும், டெஸ்லா கம்பெனியோட ஓனர். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ஒரு பில்லியனர் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து நான் நிறைய செக்டாரை வாங்க போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருந்தார். அவர் ரீசண்டாக என்ன பண்ணார், நான் ட்விட்டரை வாங்க போகிறேன், வாங்கி காட்டுறேன் பாருங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு ட்விட் போட்டிருந்தார். அண்ட் ஆல்சோ விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருந்தார். அப்புறம் அவர் என்ன பண்ணியிருக்காரு, 2022 ஏப்ரல் மாதம் அதை வாங்கலான்னு டிசைட் பண்ணுறாரு. ஸோ வாங்கலான்னு சொல்லி போயிட்டு ஃபைல் பண்ணுறாரு, எல்லாம் ஃபைல் ஆகி. ஸோ நிறைய லீகலாக வந்து நிறைய பேட்டில் நடக்குது, நிறைய அவருக்கு அகெயின்ஸ்டாக நடக்குது, என்னென்னமோ நடந்து, தரமாட்டேன் அப்படி இப்படி எல்லாம் நடந்து, எக்ஸட்ரா எக்ஸட்ரா நடந்து, அக்டோபர் மாதம் 2022 எலான் மஸ்க் பார்த்தீங்கன்னா 44 பில்லியன் அமெரிக்கன் டாலர் கொடுத்து ட்விட்டரை தன் வசப்படுத்துகிறாரு, வாங்கிடுறாரு. ஸோ இப்போ ட்விட்டரோட ஓனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எலான். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாருன்னா, நிறைய சேஞ்சஸ் பண்ணுறாரு. அதெல்லாம் பார்க்கவே மக்களுக்கு அதிர்ச்சியாக இருந்துச்சு, என்னடா இவர் இப்படி பண்ணுறாரு அப்படின்ட்டு. ட்விட்டரில் வேலை செஞ்ச நிறைய எம்ப்ளாயீஸை வேலையை விட்டு எடுக்கிறது, நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை மாற்றுறது, இதெல்லாம் பண்ண ஆரம்பித்தார். இது ரொம்பவே அதிர்ச்சியை கொடுத்துச்சு எல்லாருக்கும். ஸோ அதுக்கடுத்து அவர் கொண்டு வந்த ஒரு சின்ன ரூல்ஸ் தான் வந்து அந்த ப்ளூ டிக்கை நீங்கள் வந்து காசு கொடுத்து வாங்கலாம் அப்படின்ற அந்த ரூல்ஸ். அது என்ன ரூல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ளூ டிக் அப்படின்றத எப்படி வாங்கணும் அப்படின்றத நான் சொல்கிறேன், கேளுங்க. ஸோ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ப்ளூ டிக் யாருக்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸ் அவங்களுக்கெல்லாம் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், கேட்டி பெர்ரி, ஜஸ்டின் பைபர், ஒபாமா இவங்களுக்கெல்லாம் மில்லியன்ஸ் ஆஃப் மில்லியன்ஸ் ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு ப்ளூ டிக் இருக்கிறது ஒரு ஆச்சரியமே கிடையாது, சாதாரண விஷயம். ஆனால் ஒரு தனி மனித இண்டிவிஜுவலால் ப்ளூ டிக் வாங்க முடியும் அப்படிங்கிறத இப்போ கொண்டு வந்திருக்காரு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாதத்துக்கு இவ்வளோ சப்ஸ்கிரிப்ஷன் கட்டினீங்கன்னா உங்களுக்கு ப்ளூ டிக் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. அது அமெரிக்கன் டாலரில் பார்த்தீங்கன்னா 7.99 per month, ஒரு மாதத்துக்கு 7.99 டாலர் கட்டணும். இந்திய மதிப்பில் பார்த்தீங்கன்னா 719 ரூபா ஒரு மாதத்துக்கு. ஸோ எனக்கு இதில் ஒரு பாயிண்ட் தோணுச்சு, என்னென்னா மாதத்துக்கு அப்படின்றதுக்கு பதிலாக லைஃப் டைம் அப்படின்றதுக்கு ஒரு அமௌண்ட்டை கேட்டு வாங்கிட்டு லைஃப் டைம் உங்களுக்கு ப்ளூ டிக் பா அப்படின்னு சொல்லியிருந்தா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும் அப்படின்றது என்னோட கருத்து. ஸோ எனிவே, அவங்க கிரியேட் பண்ணது அவங்களோட லாபத்துக்காகவா இருக்கலாம். நீங்கள் அந்த ப்ளூ டிக்கை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா, ஸோ யூஆர் ஆல்சோ எலிஜிபிள் டு அப்ளை, நீங்கள் போயிட்டு அப்ளை பண்ணலாம். ஆனால் அதுக்குமே சில எலிஜிபிலிட்டி இருக்கும். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு செர்டைன் ஃபாலோவர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ ரீசெண்டாக நான் படிக்கும்பொழுது, எந்த குறிப்பிட்ட ஃபாலோவரும் தேவையில்லை, உங்களுக்கு நல்ல ஆடியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ நல்ல ஆடியன்ஸ், பப்ளிக்கோட இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் உங்கள் அக்கௌண்ட்டில், உங்கள் அக்கௌண்ட் ஆக்டிவாக இருக்கணும், ஒரு ப்ரொஃபைல் க்ரியேட் ஆகிருக்கணும், ஃபோட்டோ இருக்கணும், அண்ட் இமெயில் அட்ரஸ் நல்ல வெரிஃபைடு இமெயில் அட்ரெஸ்ஸாக இருக்கணும், ஃபோன் நம்பர் இணைச்சிருக்கணும், டேட் ஆஃப் பர்த் எல்லாமே நீங்கள் அதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கணும், அப்போனா யூ ஆர் எலிஜிபிள் டு அப்ளை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு அப்ளை பண்ணணும்னு தோணும் இல்லையா? ஸோ அதுக்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுத்துருக்கேன், டச் பண்ணி அப்ளை பண்ணி பாருங்கள். ஒருவேளை நம்ம அப்ளை பண்ணுறது ரிஜெக்ட் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற க்வெஸ்சன் வரும் இல்லையா? இந்த மற்ற பிளாட்ஃபார்ம் இருக்குது இல்லையா, இன்ஸ்டாகிராம், யூடியூப், அதிலலாம் வந்து சில டைம் பீரியட் வெயிட் பண்ணணும் ரிஜெக்ட் ஆகிடுச்சுன்னா அடுத்த வாட்டி அப்ளை பண்ணுறதுக்கு. அதே மாதிரி ட்விட்டர்லேயும 30 நாள் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் அப்ளை பண்ணலாம். ரிஜெக்ட் ஆகிடுச்சின்னு ஒன்றுமே வரி பண்ணவே தேவையில்ல, நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் எலிஜிபிலிட்டி இருக்கா அப்படின்றத ஒன்ஸ் நீங்கள் பார்த்துக்கிட்டு அப்ளை பண்ணணும், அவ்வளோதான் விஷயம்.
ஸோ இதுதான் நான் சொல்ல வந்த அந்த ப்ளூ டிக் பற்றின விஷயங்கள். இப்போ உங்களுக்கு ஒன்று தோணும், ஏன்பா மாதம் மாதம் காசு கட்டி அந்த ப்ளூ டிக்கு வெரிஃபை வாங்கி நான் என்னப்பா பண்ண போகிறேன் அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ டிக் வச்சுருந்தாலே ஒரு பெரிய மதிப்பு, ஒரு வந்து ஆக்டர் செலிப்ரிட்டி மாதிரி நம்மளை பார்ப்பாங்க அப்படின்ற அந்த தாட்டை கொண்டு வந்ததே அவங்களுடைய லாபத்துக்காக தான். ஸோ நம்மளுக்கு வேணுமா அப்படிங்கிறத நம்ம தான் தீர்மானிக்கணும். வாரன் பஃபட் அவர்கள் சொன்னது எனக்கு ஞாபகத்துக்கு வருது, என்னன்னா, உனக்கு தேவையற்ற பொருட்களை நீ வாங்க ஆரம்பித்தால் கூடிய சீக்கிரமே உனக்கு தேவையான பொருளை நீ விற்க வேண்டி வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த மாதிரி உங்களுக்கு தேவையா அப்படிங்கிறத நீங்கள் தான் யோசிக்கணும், அவங்க யாரும் உங்களை கைட் பண்ண மாட்டாங்க. ஸோ யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு வேணும்னா அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ எனக்கு இன்ஃபர்மேஷனாக இருந்தது, புதுசாக ஏதோ கற்றுக்கிட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்குறேன். இட்ஸ் புஷ்பா ஷைனிங் ஹியர், தேங்க்யூ, பை பாய்.